ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டெக் தமிழ்ச்சி. நான் உங்கள் பவித்ரா. அப்படியே எப்படி எப்படி பார்த்தாலும் நீங்கள் வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துருக்கீங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸ்டாக் மார்க்கெட் இதை சொன்னாலே எல்லாருமே ஒரு கேம்லிங் இல்லைனா ஒரு ஃபேக் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன் இதை அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு இன்வெஸ்டராக உள்ளர வந்துட்டு ட்ரேடராக பின் காலத்தில் அவங்க மாறுறதுனால மேபி அவங்களுக்கு நிறைய பணம் லாஸ் ஆகிருக்கலாம். ஸோ இதனால தான் அவங்க வந்துட்டு அதை வந்து கேம்லிங் இல்லைனா வந்துட்டு இது ஃபேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங், இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்வெஸ்டிங் இல்லை ட்ரேடிங், இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட் அப்படின்னு இந்த வீடியோவில் நான் அவங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். இதே ட்ரேடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராசஸ். இந்த பிக்சரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிய வரும். அதாவது ஒரு இன்வெஸ்டர் வந்து ஒரு எக்கை உடனே எடுக்க மாட்டார், கொஞ்ச நாள் அதை வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது அந்த எக் கோல்டன் எக்ன்றது வந்து ப்ராஃபிட்டை குறிக்கிது. ஸோ வந்துட்டு அவங்க பல வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ப்ராஃபிட்டை மட்டுமே எடுக்கிறாங்க. இதே ட்ரேடரோட பிக்சரை பாருங்கள், அவங்க வந்து டெய்லி அதை கூவி கூவி சேல்ஸ் பண்ணுறாங்க. இட் மே பி ப்ராஃபிட் ஆர் லாஸ், அது வந்துட்டு மேபி அ ப்ராஃபிட்டாக அவங்களுக்கு அமையலாம் இல்லைனா ஒரு லாஸாகவும் இருக்கலாம். ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. ட்ரேடிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்ஸ் வாங்கி அதை பை செல் பண்ணுறோம், அதாகப்பட்டது வாங்குகிறோம் விற்கிறோம். இது வந்து அந்த கிராஃபை நீங்கள் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு புரிய வரும். இது வந்து கீழே இருக்கிறது வந்து லாஸில் முடியுது. ஸோ வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்லேயும் போவீங்க இல்லை ப்ராஃபிட்லேயும் போகும். ப்ராஃபிட் வந்தாலும் நிறையா வரும், லாஸ் போனாலுமே நிறையா போகும். இது வந்து நீங்கள் வந்துட்டு இதில் ப்ராஃபிட் தான் வரும் இல்லை லாஸ் ஆகும் அப்படின்னு உங்களால் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. நீங்கள் ட்ரேடராக இருந்தீங்கன்னா உங்களோட ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்க்ரீன் முன்னாடியே தான் வேஸ்ட் ஆகும்னு சொல்லலாம். அதாவது காலையில் 9:15 3:30 வரைக்கும் ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கி விற்கலாம். ஸோ அந்த டைம் ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்க்ரீன் முன்னாடியே செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இதே ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டுமே உங்களால் பார்க்க முடியும். அதாவது உங்களுக்கு லாஸ்ன்றது ஆகவே ஆகாது. ஆனால் இதுக்கு வந்து நிறைய டைம் எடுத்துக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ரிஸ்க் வந்து ரொம்பவே கம்மி, இதே ப்ராஃபிட் வந்து அதிகமாகவே இருக்கும். ட்ரேடர்னால் ஸ்க்ரீன் முன்னாடியே உட்காந்து டைம் செலவு பண்ணுவாங்க, ஒரு இன்வெஸ்டரும் அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டராக இருந்தால் உங்களோட ப்ராஃபிட் அது வந்துட்டு நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் இல்லை 15 days once அப்படி கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்க்ரீன் முன்னாடியே இருக்கணுன்ற அவசியமும் உங்களுக்கு இருக்காது. இந்த பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, ட்ரேடர்ன்றது வந்து ஒரு நாள் ஹோல்ட் ஃபார் அ டே, அந்த நாளுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருந்தாலும் லாஸாக இருந்தாலும் ஃபார் அ டே தான். இதே ஒரு இன்வெஸ்டராக இருந்தால் உங்களுக்கு அந்த அது வந்து நீங்கள் எவ்வளோ நாள் ஆளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் அ மந்த் ஆர் அன் இயர். அதே மாதிரி ப்ராஃபிட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிகமாக இருக்கும். இது எனக்கு பிடிச்ச வாரன் பஃபெட்டோட ஃபேமஸான குவைட், மணி இஸ் நாட் எவ்ரி திங், மேக் ஷியோர் யூ ஏர்ன் அ லாட் பிஃபோர் ஸ்பீக்கிங் சச் நான்சென்ஸ். ஸோ எனக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், இந்த மூணு க்வெஸ்சனுக்கும் ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.